வணக்கம் நேயர்களே, நான் உங்களை அமுத பாரதி. ஒரு கார் நல்லா ஓட்டுறான்னு வைங்களேன், ஏன்னா கார் உங்கள்கிட்ட அப்படி பேசுதுரா, இப்படி அப்படி அப்படி விளையாடுதுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு சிலது சில பேர் யார் வாசிச்சா அது நல்லா இருக்கும்னு. இப்போ காரைக்குறிச்சி அருணாச்சலம், இப்போ தோடி ராஜரத்னம் பிள்ளை, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த நாதஸ்வரத்தை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தா வாசிச்சிருவாங்களா? அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்தந்த வாத்தியக்காரர்கள் கையில் படும்போது அது ஒரு இசை, ஒரு பிரவாகம் எடுக்கும். அந்த வாத்தியம் அவங்க விரலில் பேசுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டார் எடுத்தா சதா கிட்டார் பேசுதுரா, அப்படி மட்டும் தான் பேசுதுரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை வந்து கண்ணதாசன் அழகாக சொல்லியிருக்காரு. எந்த படத்துலனா வாழ்வு என் பக்கம் அப்படிங்கிற படத்தில் எம்எஸ்வி அந்த அவர் எழுதின மெட்டுக்கு வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி மெட்டு போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சரணம் கொடுத்து அந்த சரணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் எழுதி ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சு பெரும்பாலும் நிறைய பாடல்களை வந்து இப்போ கே வி மகாதேவன்லாம் சொல்லிடலாம், அவர் எழுதுறது தான் மெட்டு போட்டிருக்காருன்னு. எம்எஸ்வி கண்ணதாசன் விஷயங்கள்ல அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா சிலது பல்லை இவர் கொடுப்பாரு, உடனே அவர் எழுதிடுவார், என்ன விஷயம் அடுத்த டியூன் வரலையா, நான் வார்த்தை தட்டுமான்னு அவர் வார்த்தை ஏதாவது லீடு கொடுப்பாரு, அந்த வார்த்தை மேலே இவர் டிராவல் பண்ணுவார் டியூன் போட்டுரு, அல்லது என்ன வார்த்தை அடுத்த வார்த்தை என்ன இதெல்லாம் நேரம் டியூன் கொடு. இப்படி ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு அந்யோன்யமா இசையமைப்பாளரும் கவிஞரும் வந்து திரை உலகத்துல வேற எந்த எங்க எங்குமே அது வேற எந்த இணையும் அது சொல்ல முடியாது, அதுக்கு இணையான இணை ஒன்று சொல்ல முடியாது. பாடல் இது பல்லவி இதுதான், ரெண்டே வரி அவ்வளவுதான். வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை கண்டு, தென்றல் பேசும் அது மோதும் மலர்களில் நின்று, அவ்வளவுதான். அந்த கணவன் மனைவி அந்த விஷயங்களை வந்து பேசும்போது குரலை வந்து ஜேசாஸ் அவர்களுக்கு கொடுத்துட்டு மனைவி வந்து எந்த பாடலும் பாடாம அது ஆமோதிக்கிற மாதிரி அது ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி ஹம்மிங் ஜேசாஸ் அவர்கள் பாட சசிரேகா அவர்கள் வெறும் ஹம்மிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏறக்குறைய அந்த ஹம்மிங்கும் ரொம்ப நுணுக்கமா இருக்கும், அது பாடுற மாதிரி தான், வார்த்தைகள் தான் இல்லையே ஒழிய அவங்களும் ஹம்மிங்ல பாடியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சசிரேகா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாடகியா இன்னும் நிறைய வளம் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஏக்கம் நிறைய ரசிகர்களுக்கு இருக்கு. நல்ல நல்ல பாடலாம் அவங்க பாடியிருக்காங்க, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாட்டுக்குள்ள போனோம்னா வீணை பேசும் அதை மீட்டும் வீரர்களை கண்டு, தென்றல் பேசும் அது மோதும் மலர்களில் நின்று, ரெண்டாவது வீணை பேசும் அதை மீட்டும் வீரர்களை கண்டு, தென்றல் பேசும் அது மோதும் மலர்களில் நின்று, அந்த வீணை பேசும் அதை மீட்டும் அந்த ஸ்டைல்ல வந்து டியூன் அதை மீட்டும் வீரர்களை கண்டு, அது தென்றல் தென்றல் பேசும் அது மோதும் மலர்களில் என்று, அதில் அதிகமான சங்கதி கிடையாது. வீணைக்கு சங்கதி தன தானா தனி அப்படி போயிடும். இந்த அழகு இந்த விஸ்வநாதன் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடு. வீணை பேசும்னு சொல்லிட்டு ஒருப்பாடு அதில் வீணை கண்டிப்பாக வந்தாகணும், ஆனால் வீணையோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய நிறைய வீணை பிட்டு கொடுக்காம அதை வெஸ்டனைஸ் மாதிரி பண்ணியிருப்பார் அவர். எம்எஸ்சி தான் அந்த ஃபியூஷன் பண்ணுறதெல்லாம் மன்னன் அவர். அந்த வீணை கொஞ்சம் அந்த நுனியில் நுனியில் வரும் ஒழிய சாங்கு லீடுக்கு முன்னாடி வரும் ஒழிய சில இடத்துக்குள்ள உள்ளே வரும் லீஸாக போய் கேட்டுட்டு இருக்கும். மற்றபடி அவர் அழகாக கொண்டார் டாமினேஷனாக ஃப்ளூட்டு, அந்த ஃப்ளூட்டு அப்படி ஃப்ளூட் அழகாக போகும், அதில் கிட்டாரும் இருக்கும். இல்லை ரொம்ப அழகு என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது வீணைன்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதில் வீணை தக்கத்துக்கு தக்கச்சும் தக்கத்திமி தக்கச்சுணும் தக்கத்திமி தக்கச்சுன்னு அங்கே வந்து ஒரு மிருதங்கமோ ஒரு தபிளோ அல்லது தபிளாவோ போட்டுக்கலாம். ஆனால் என்ன அழகுன்னா அந்த ட்ரம்ஸில் அந்த ப்ரஷ் பண்ணுவாங்கல்ல வீணை சக்கச்சக்க சக்கச்சு அப்படி வரும், அது ஒரே தடவை தான் வரும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், திருப்பி திருப்பி கேட்கலாம் போல இருக்கும், மறுபடியும் வேற மாதிரி சாதாரணமாக போயிடும். அந்த மாதிரி முயற்சியெல்லாம் வந்து அந்த பரிசோதனைகள்லாம் எம்எஸ்சி அவர்களுக்கே உரிய விஷயம். கண்ணதாசன் அவர்கள் சரணத்தில் அழகாக வீணை இப்படி பேசும் தென்றல் இப்படி பேசும் அப்படின்னு முடிச்சிட்டார். சரணத்தில்
கண்ணதாசனுடைய வார்த்தைகளா அந்த இசையா இல்ல ரெண்டும் சேர்ந்த கலவையா அப்படிங்கிறது ரொம்ப இதமா இருக்கும், அது சுகமா இருக்கும் கேக்குறதுக்கு. நாணம் ஒரு வகை கலையின் சுகம், மௌனம் ஒரு வகை மொழியின் பதம். நாணம் ஒரு வகை கலையின் சுகம், மௌனம் ஒரு வகை மொழியின் பதம். தீபம் எப்போது பேசும் கண்ணே தோன்றும் தெய்வத்தின் முன்னே. தீபம் எப்போது பேசும் கண்ணே தோன்றும் தெய்வத்தின் முன்னே. தெய்வம் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் தீபம் சொல்லாத கண்ணே. தெய்வம் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் தீபம் சொல்லாத கண்ணே. வீணை பேசும் அதை மீட்டும் வீரர்களை கண்டு. தென்றல் பேசும் அது மோதும் மலர்களில் நின்று. எண்டா சரணத்துல அழகா காதல் தருவது ரதியின் கதை, கண்ணில் வருவது கவிதை கலை. காதல் தருவது ரதியின் கதை, கண்ணில் வருவது கவிதை கலை. வார்த்தை இல்லாத சரசம் கண்ணே வாழ்வில் ஒன்றான பின்னே. வார்த்தை இல்லாத சரசம் கண்ணே வாழ்வில் ஒன்றான பின்னே. தாய்மை கொண்டாடு பிள்ளையும் நானே நெஞ்சில் தாலாட்டு கண்ணே. தாய்மை கொண்டாடு பிள்ளையும் நானே நெஞ்சில் தாலாட்டு கண்ணே. வீணை பேசும் அதை மீட்டும் வீரர்களை கண்டு. தென்றல் பேசும் அது மோதும் மலர்களில் நின்று. பாக்குறதுக்கு இந்த பாடல் சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும். வார்த்தைகள்ல ஊடுருவி பார்த்தோம்னாக்கா அதுல என்ன இருக்கும்? இல்ல MSV அதை அழகுபடுத்த என்ன பண்ணார்? சசிரேகாவுடைய ஹம்மிங் வந்து நாணம் ஒரு வகை மொழி, அந்த இடம் வருது பாருங்க. நாணம் ஒரு வகை கலையின் சுகம், மௌனம் ஒரு வகை மொழியின் பதம். அந்த லீட வாங்கி கொண்டு நாணம் ஒரு வகை அப்படி அழகா ஜேசஸ் அவர்கள் பாடுறதுக்கு அந்த லீட கொண்டு போய் அழகா அந்த அம்மிங்களை சேர்த்திருப்பாங்க. ரெண்டாவது சொன்னதை பார்த்தா அவ்வளவுதான் சசிரேகா அவர்கள் செய்யறது. கடைசியில பல்லவியில ரெண்டு பேரும் ரொம்ப அழகா அந்த ஹம்மிங்லயே இணைவாங்க. ஃபர்ஸ்ட் சசிரேகா சொல்லி அதுக்கப்புறம் ஜெயசாஸ்திரம் சேர்வாரு. அது ஒரு அழகு. இப்ப வார்த்தையில சொன்னோம்னா நாணம் ஒரு வகை கலையின் சுகம். அந்த நாணம் வந்து ஒரு கலையோட சுகம்னா எப்படி சொல்லலாம்? அது கலைன்னு சொல்லல, அவன் கலையின் சுகம்னு சொல்றான். அது எப்படின்னா ஓவியம் பார்க்கும்போது கண்ணுக்கு ஒரு சுகம், இசை ஒரு கலை, அது கேட்கும்போது காதுக்கு ஒரு சுகம் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு கலையையும் நடனம் இதெல்லாம் பார்க்கும்போது அது ஒவ்வொரு சுகம் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கலையின் சுகம் வந்து நாணம் அப்படின்னு சொல்லிட்டு, மௌனம் என்பது ஒரு வகை மொழியின் பதம்ங்கிறான். இப்போ பதம்னா அந்த அது ஒரு மொழி, அந்த மொழியோட பதம் தான் வந்து மௌனம் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி தீபம் எப்போது பேசும் கண்ணே, தீபம் எப்போது பேசும் கண்ணே தோன்றும் தெய்வத்தின் முன்னே. தீபம் வந்து தெய்வத்துக்கிட்ட பேசாதது, அமைதியாக தான் இருக்கும். அது வந்து தெய்வத்துக்கிட்ட பெருசாக பேசாது. ஆனால் அந்த தீபம் தெய்வம் சொல்ற விஷயங்களை தீபம் சொல்லும். அது எப்படி அப்படின்னா, தீபம் ஏற்றின உடனே சென்டிமெண்ட் பார்ப்பாங்க சில பெண்கள். ஏற்ற உடனே அலையுதா எதையோ சொல்லுதுன்னு அந்த விளக்கை ஏற்றிட்டு நிறைய பெண்கள் கல்யாண மண்டபம் மேடையிலையும் சரி, அது பூஜாரிலையும் சரி, அந்த விளக்கை ஏற்றினாங்கன்னா சிலது பட்டியல் வெடிக்கும். அப்படியே பயந்துருவாங்க, ஏதோ ஒரு கெட்ட விஷயத்த சொல்லுது அப்படின்னு. அதில் உள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து டக்குன்னு வெடிச்சுட்டு அப்புறம் எரியும். சிலது தீபம் அலையும், சிலது வந்து தீபம் அப்படியே நிற்கும். சில உறவினர்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்படி சாமி மாடத்தை பார்க்கும்போது தீபம் அப்படியே நிற்கும்.
தீபம் ரொம்ப அழகா இருக்கு சார், அமைதியா இருக்கு இந்த நேரத்துல, இந்த நேரத்துல நம்ம பேசலாம் சார் அப்படிம்பாங்க. அப்ப தீபம், தெய்வம் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் தீபம் சொல்லாத கண்ணே அப்படிங்கிறது எவ்வளவு ஆழ்ந்த அனுபவம் பாருங்க. அந்த விஷயம் சொல்லியிருப்பாரு கண்ணதாசன். ரெண்டாவது சரணத்துல வந்து, வார்த்தை இல்லாத சரசம் கண்ணே, வாழ்வில் ஒன்றான பின்னே. இப்போ வாழ்வில் வந்து ஒரு ஒருமித்த கருத்து வந்து நெருக்க வந்த பிற்பாடுதான் வார்த்தையே இருக்காது. சரசத்துக்கு வந்து வார்த்தை இல்லாமலே அந்த சரசம் வரும். அந்த சரசத்தை அவங்க பெண்களும் ஏற்பார்கள், ஆண்களும் ஏற்பார்கள் அப்படிங்கிற விஷயம் வாழ்வில் ஒன்றான பின்னே அப்படின்னு சொல்லிட்டு, தாய்மை கொண்டாடு பிள்ளையும் நானே, நெஞ்சில் தாளாட்டு கண்ணே அப்படின்னு அவர் சொல்லும்போது ஒரு டியூன் எப்படி போடுறோம், தாய்மை கொண்டாடு பிள்ளையும் நானே, நெஞ்சில் தாளாட்டு கண்ணே அப்படின்னு சொல்லலாம். நெஞ்சில் அந்த அந்த தாளாட்டுற பாருங்க, தாய்மை கொண்டாடு பிள்ளையும் நானே, நெஞ்சில் தாளாட்டு கண்ணே வீணை, அந்த மாதிரி அந்த வார்த்தை. அப்படியே ரெண்டா ரிப்பீட் பண்ணும்போது அப்படியே ஜேசா சார் சேருவாரு. அவர் வந்து பெரும்பாலும் இந்த பாடல் முடியும்போது அப்படியே நம்மளை தூங்க வைக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு மென்மையா ஒரு பாட்டை பண்ண முடியுமா அப்படிங்கிறது வேறு விஷயம். இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லணும், ஜேசாஸ் அவர்கள், ஜேசாஸ் அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய பயணமா தன் உடம்பையும் கவனிச்சுக்கிட்டு குரலையும் கவனிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சிரத்தை எடுத்து பண்றாரு அப்படிங்கிறது. உதாரணம் என்னன்னா, இது முத்துராமன் அவர்களுக்கு பாடியிருக்காரு. இதுக்கு பிறகு அவருக்கு மகன் பிறந்து கார்த்திக் வளர்ந்து அவரு ஹீரோவா நடிக்கும் போதும் அவருக்கும் ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. பழமுதி சோலை உனக்காகத்தான் அப்படிங்கிற பாடல் முதற்கொண்டு ஏகப்பட்ட பாடல்கள் அவருக்கு பாடியிருக்காரு. அப்படி ஒரு தலைமுறை தாண்டி ஒரு பாடகன் பாடுறது பெருமை இல்லையா? அந்த மாதிரி அந்த ஜேசாஸ்தோட குரல் இவருக்கும் பொருந்திருக்கு, அவருக்கும் பொருந்திருக்கிறது. ஜேசாஸ் பெற்ற பெருமை மட்டுமல்ல, அவரை தொடர்ந்து பாட வைத்துக் கொண்டு அவருக்கு நிறைய பாடல்களை கொடுத்து கொண்டே இருந்தால்தான் அந்த குரல் வீணாகாது அப்படிங்கிறத இசையமைப்பாளர்கள் உணர்ந்து எம்எஸ்வி ஆகட்டும் எல்லாரும் அப்படியே இளையராஜா வரைக்கும், ஆரம்பத்துல வந்து பொம்மை படத்துல வந்து அந்த எஸ் பாலச்சந்திரன் வாய்ப்பு கொடுத்தான்னு சொல்லுவாங்க, அதுல தொடர்ந்து நிறைய இளையராஜா அவர்கள் ரகுமான வரைக்கும் அந்த பாடல் போயிட்டு இருக்கு. இப்போ டைரக்ஷன் பற்றி சொன்னோம்னா, காட்சியில் லக்ஷ்மி அவர்கள் நடிக்கிறது சொல்லவே வேணாம், பலமுறை ஊர்வசி பட்டம் வாங்கினவங்க அப்படி நின்று அப்படி தோளில் நின்றுட்டு தோல் அப்படி திருப்பி பார்ப்பாங்க. ஆனால் தோல் அப்படி இருக்கிறனால அந்த பக்கம் திரும்பி இருக்க மாதிரி இருக்காது, இப்படி பின்னால் திரும்பின மாதிரி இருக்காது, சைடில் அப்படி ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க பாரு. அதெல்லாம் அவங்களுக்கு கை வந்த கலை. கடைசி வரைக்கும் குண்டு ஆகாத ஒரு நடிகைனா லக்ஷ்மி அவர்கள் தான். அது எப்படி டயட் மெயின்டைன் பண்ணுறாங்களோ தெரியாது. அவங்க சாரி கட்டு அழகாக சில மாதிரி நடந்து வருவாங்க. முத்துராமன் அவர்கள் நெருங்கி நெருங்கி ப்ரொஃபைலில் இருப்பாங்க. முத்துராமன்ல கவனித்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் அந்த முகம், அந்த மூக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஒரு கதாநாயகனுக்கு முகம் வெட்டு அப்படின்னா ரொம்ப அழகான முகம். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, அப்படின்னு சொன்னால் இந்த காலத்து என்ன பண்ணுவாங்க, அது என்னமோ உதட்டோட உதடு வச்சு அந்த பெண் பேச முடியாத அளவுக்கு அவன் முத்தம் கொடுக்குறான் போல இருக்கு, அப்படி மாதிரி காய்ச்சி வச்சுருவாங்க. இது க்ளோஸ் அம்மிங், ஆனால் விரசமா எங்கேயாவது அவங்க உதடோட உதடு வச்சு வாய் மேல வாய் வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு குட்டெல்லாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாத ரொம்ப அழகா டீசெண்டா ஒரு கணவர் மனைவி ரொம்ப அப்படி வக்கரமா வன்முறையா தாவிக்குது இல்லாம அப்படியே அந்த மெலடி, அந்த வார்த்தை எப்படி போகுதோ, அந்த டியூன் எப்படி போகுதோ, அந்த பாடல் எப்படி பாடப்பட்டிருக்கிறதோ, அதுக்கேற்ற காட்சி அமைச்சாங்க பார்த்தீங்களா கிருஷ்ணன் பஞ்சு. அவங்களையும் பாராட்டியே தீர்ந்தாலும் அவங்களாம் மிகப்பெரிய இயக்குனர்கள் இல்லை, சாதாரண ஆட்கள் இல்லை, பராசக்தி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இயக்கிய இயக்குநர்கள் அவர்கள். ஆகவே கிருஷ்ணன் பஞ்சு என்ற மாபெரும் முதிர்ச்சி அடைந்த அனுபவபூர்வமான புத்திசாலித்தனமான இயக்குநர்களையும் இந்த நேரத்தில் நாம் பாராட்டி ஆக வேண்டும். அந்த பாட்டை கேளுங்க. ஒரு கருப்பு வெள்ளை பாடலாக இருந்தாலும் வார்த்தை ஒரு மலராகவும் இசை ஒரு மலராகவும் அந்த இசையில் தாளங்கள் பல விதமாகவும் அந்த வீணை சேர்த்த விஷயம் ஃப்ளூட் சேர்த்த விஷயம் இதெல்லாம் ஒரு கதம்ப மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான பாடல் தான் அந்த பாடல். எப்போ கேட்டாலும் ரொம்ப மனசை சாந்தப்படுத்தக்கூடிய அற்புதமான பாடல். இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.